எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த லியோவோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனுங்க. நம்ம லோகேஷை பற்றி சொல்லவே வேணாம், ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் அவர் சொல்லிட்டாருந்தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்குது இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் கேங்கில் இருக்கிறவர். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இன்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிடுறதா வந்து போலீஸ் வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனால் அவருக்கு சம்மந்தப்பட்ட கேங்ஸ்டர் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக லியோவை தேடிட்டு இருக்காங்க. அப்படி லியோவோட உருவத்தை கொண்ட நம்ம இன்னொரு விஜய் தான் வந்து காஷ்மீரில் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. த்ரிஷாவோட தன்னோட குழந்தையோட நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கவர். அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஏன்னா லியோட முகத்தில் இவர் இருக்கிறதுனால இவருக்கு பயங்கர ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது. அதனால் இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு, எல்லா பக்கமும் கேங்ஸ்டர் தொடுத்துறாங்க. இதை தெரிஞ்சுட்டு காவல்துறையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே முடியல. அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா கேங்ஸ்டரும் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து பயந்து ஓடக்கூடாது, எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற நிற்கிறாரு. ஆனால் லியோ யார், லியோவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, லியோவை எதுக்கு இந்த கேங்ஸ்டர் தேடுறாங்க, கடைசியில் லியோவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், லியோ உயிரோடு இருக்காரா இல்லையா இப்படின்ற மாதிரி தான் படம் முடியும்னு எனக்கு தோணுது. இது ஒரு ஒரு கெஸ்ஸிங் தான், ஒரு ப்ரெடிக்ஷன் தான், ஆனால் இதுதான் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்லைன் என்னவாக இருக்குன்னா, லியோன்ற ஒரு கேரக்டர் மாதிரியே வந்து இப்போ நம்ம ட்ரைலர் பார்த்த ஒரு விஜய் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிறவர் உருவம் கொண்டவர் ஒரே மாதிரி இருக்கார். ஸோ அந்த உருவம் கொண்டவருனால தான் இந்த கதையை நகருது. அதே மாதிரி சாண்டி ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு காட்சியிலே பார்த்தீங்கன்னா சாண்டியை தான் காட்டுறாங்க, பயங்கரமாக இருக்காரு. ஒரு ஃபுல் ஷேவில் ஒரு ரொம்ப சின்ன பையனாட்டும் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த லொக்கேஷன், கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. எடிட்டிங் செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க, ட்ரைலர் கட் வந்து சூப்பராக இருக்குது. அதே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்கின் வராரு, அர்ஜுன் சார் வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி நடிகர் எல்லாமே வராங்க. த்ரிஷா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு ஹோம்லியான கேரக்டர், ரொம்பவே வந்து அதிகமாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது. இந்த ட்ரைலரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா, இந்த ட்ரைலர் அப்படியே ஸ்டோரி டெல்லிங் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது வாய்ஸ் நம்ம விஜய் சரே கொடுத்துருப்பாரு, வேற லெவலில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தூரில் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நடக்கும், அப்போ அவரோட பாடி வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காரு விஜய் சார், சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் எப்படா பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரைலரை பார்க்கலாம், கீழே அந்த ட்ரைலரோட லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ப்ரிடிக்ஷன் ஸ்டோரிக்கும் அந்த ட்ரைலருக்கும் ஒத்து போகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி ஒத்து போச்சுன்னா ஓகே, உங்களுக்கும் இப்படி தான் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கிளியர் கட்டாக வந்து இதில் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து அவனை மாதிரியே உருவம் இருக்கிறதெல்லாம் நான் எதுக்கு ஓடணும் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ஆதங்கத்தில் த்ரிஷா கிட்ட சொல்லியிருப்பார். இந்த ஒரு டைலாக் தான் நான் சொன்ன எல்லா ஒரு ப்ரிடிக்ஷனுக்கும் வந்து ஒரு லிங்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லியோவுக்கு வெயிட்டிங்.